வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து பண்ணி கொடுத்துருங்க, ஆப்பி பெலைக்கணம் கொடுத்துருங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க, வாங்க பார்க்கலாம். நிகழ்ச்சி போல வாங்க பார்க்கலாம். உங்கள் கைகளில் சூலரேகை உள்ளதா, இதுதான் தலைப்பினைக்கு. உங்கள் கைகளில் சூலரேகை உள்ளதா, சூலம் போன்ற குறி இருக்கா, ரேகை இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து ஆயுள் ரேகை, அதாவது கட்ட வர பக்கத்தில் இருக்குது, பெரிய ரேகை நீளமான ரேகை இருக்கும், அது வச்சு தான் ஆயுள் கனவு பண்ணுறோம். அது பக்கத்தில் வந்து குரு மேடு இருக்கும். அப்போ இந்த குரு மேடுனுடைய அடிவாரத்தில் அதாவது கட்ட விரலுக்கும் அடுத்த விரலுக்கும் சேர இடத்துல பார்த்திங்க, அது அடிவாரம்னு சொல்கிறோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தூங்கக்கூடியது ஆயுள் ரேகை சூலம் போன்ற அமைப்போடு துவங்கி இருப்பது. மேலே பார்த்திங்கன்னா சூலம் போல் அமைப்பு இருக்கும், திரிசூலமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஒரு சில பேருக்கு இருக்கலாம், எல்லாருக்கும் சொல்ல முடியாது. உங்கள் கையை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் கையில் கட்டவரல் பக்கத்தில் மேடு இருக்கும், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர ஒரு ரேகை போகும், ஆயுள் ரேகை. அது நேர சேர இடத்துல மேலே பார்த்திங்கன்னா குரு மேடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சூலம் போன்ற திரிசூலம் போன்ற அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க. சூப்பரோ, சூப்பர் தான் பார்த்திங்களா. அது ஒரு அபூர்வ குறின்னு சொல்லி எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏதோ ரொம்ப பேரில் ஒருத்தருக்கு இருக்கலாம், என்ன சொல்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அபூர்வ பிரிவுன்னு சொல்லணும். அவங்க வந்து எதிர்காலத்தை கிடைக்கக்கூடியவங்க, வாக்கு படித்தம் உள்ளவங்க, ஜோதிடம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சொல்கிற வாக்கு பழிக்கும், வாக்கினால் சம்மந்தப்பட்ட ஜீவனம் செய்யலாம் பார்த்துக்குங்க. எதை கொஞ்சம் டீப்பாக யோசிப்பாங்க, அது தொலைநோக்க எடுத்து யோசிக்கக்கூடியவங்க. இந்த சூலரேகை இருந்தால், சூலம் போன்ற குறி இருந்தால், ரேகை இருந்தால் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக பலம் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். இந்த கோயில் கட்டுறது, திருமண மண்டபம் கட்டுறது, இப்படி பொது காரியங்களை செய்கிறது, சமுதாய கூடங்கள் கட்டுறது, கான்ட்ராக்ட் எடுக்கிறது, பப்ளிக்கில் வந்து நிறைய வேலைகள் செய்கிறது, இறங்கி செய்கிறது, பொறுப்படுத்தி செய்கிறது எல்லாம் செய்வாங்க. அவங்க வந்து இந்த சூழரேகை இருந்தால் அவங்களுக்குலாம் அந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த ஆயுள் ரேகையுடைய மேல் நோக்குகிற கிளை ரேகை, சூரிய ரேகை என்னங்க அமைகிற காலத்தில் பொருளாதார ரீதியாக ஏற்றம்னு சொல்கிறாங்க. கையை செக் பண்ணி பாருங்கள். டவுட் தான் நேரம் வந்து பார்த்துக்கலாம், நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு ஜாதகம் பார்க்குறதா உங்களுக்கு நேரம் வந்து பார்க்குறவங்க மதுரை பக்கத்தில் திருப்புவனம் மடப்புறம் விளக்கு ஆட்சியத்தாவில் பார்க்கலாம். திருப்புவனம் மடப்புறம் விளக்கு ஆட்சியத்தாவில் வந்து பார்க்கலாம். விசாலாட்சி ஜோதிட மந்திராலயம், விசாலாட்சி சித்தா வரமமையும் இருக்குது. நேரம் வந்து பார்க்க மதுரைக்கிட்டையும் பார்க்கலாம். கோயம்புத்தூர் சூழல் ஏர்ஃபோர்ஸில் காங்கயம் படுத்துனு பார்க்கலாம். நம்பர் நோட் பண்ணிங்க, 94 431 65 504. நிகழ்ச்சி முடிஞ்சு பேசலாம். சப்போஸ் வர முடியாது, கூகுள் பேயில் பணம் போட்டு கூட ஜாத்த வாட்ஸ்அப் அனுப்பி ஃபோனில் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் பாருங்கள். வெப்சைட் ஒன்றுக்கு போட்டு பாருங்கள், www.karukarupaiya.com போட்டு பாருங்கள், www.karukarupaiya.com போட்டு பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர்